ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய ஈஸரி சமையலில் ஒரு லஞ்ச் மெனு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. மதிய லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சாச்சுங்க. பொரியலுக்கு பீக்கங்காய் எடுத்துருக்கோம். இந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாங்க. நம்ம இப்போ பீக்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேங்க, சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கி வச்சுங்க. பீர்க்கங்காய் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுறலாங்க. தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்ட போது தண்ணி நிறைய விட வேண்டாம், ஏன்னா பீர்க்கங்காயிலேயே தண்ணி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாங்க. மூடி போட்டுடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பரட்டு விடும்போது தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இது வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா பரட்டி விட்டுட்டேங்க. இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க. பீக்கங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. சுக்கரி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய பீர்க்கங்காய் பொரியல் வந்து. எடுத்துடலாங்க. தேங்காய் போட்டோன்னா அந்த காயோட சூட்லையே தேங்காய் ஒரு பரட்டு பட்டினோம்னா போதுங்க. இப்போ நான் சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம வந்து இதை எடுத்துடலாங்க. நம்ம வந்து சாப்பாடு வச்சு விட்டுறலாங்க. விசில் போட்டாச்சு, நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பீக்கங்காய் பொரியல் வந்து வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். அப்புறங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கூடவே வந்து மூணு கிராம்பு சேர்த்திக்கலாம், ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கலாங்க. இது சேர்ந்து அப்படியே வதங்கிடும். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். பட்டு பரட்டு விட்டுறலாங்க. பச்சை வாசம் ஓரளவுக்கு. நம்ம சிம்பிளாக டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய தக்காளி குழம்புங்க இது. ஆற வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி விட்டுறலாங்க. அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம், சேர்த்திக்கலாம். தக்காளி ரசம் தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி, அதுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே போட்டு பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுருக்குறேங்க. தக்காளி ரசம் வந்து ஒரு கொதி வந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். தாளிச்சு விடுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சுட்டோங்க. ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். தண்ணியும் சேர்த்தியாச்சு. வச்சுருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காயும்
ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா நைஸ் பெஸ்ட்டாக அரைச்சிங்க. அதை வந்து கூட சேர்த்து வச்சுங்க. இப்போ நல்லா கலந்தும் விட்டுட்டேங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. வச்சுங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தலை போட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. தக்காளி குழம்பு, சாதம், தக்காளி குழம்பு, தக்காளி ரசம், பீர்க்கங்காய் பொரியல் அழகாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதையே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.